காராயும்
ஆண்கள் கூட நல்ல டாஸ்மார்க்ல சாயத்தை நல்லா புழக்க புடிச்சிருப்பீங்க கூட.
ஆமா இருக்கிற 185 விழுக்காடு பூரா போதையில இருக்கு. என்ன பண்றது, ஒவ்வொரு ஊருக்கு போதையில மாவட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் நாங்க சொல்ற வாழ். அந்த ஆண்டவனுக்குதான் தெரியும் தண்ணி அடிக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. பாத்துருக்கியா நம்மளால தண்ணி அடிக்கிற வரையும் அப்படியே பச்சை பழம் மாதிரி நல்ல மாதிரி இருப்பேன். ஆமா ஆமா, தண்ணி அடிக்காத வரையும் ஒரு கட்டிங் மட்டும் நம்மளால போட்டான்னு வச்சுக்க. அடே அப்ப அவனுக்கு வந்து பெரிய கடப்பற முனி ஐயனாரே வந்து இறங்கிடுவாரு. இல்ல இறங்கிடுவாரு. அடே அப்ப டக்கனாக்கு எங்க ஊர்ல பெரிய ரவுடிலையும் வீட்டுக்கு முட்டை போகும்போது ஆக அந்த போதையில நம்மளை முட்டி கொண்டுருவானே அப்படின்ட்டு இவன் தான் உயிரை காப்பாத்திக்கிறக்காண்டி பறிச்சு கவனம் பாரு. விழுந்தவே எந்திரிக்க முடியல, போச்சு எந்திரிக்க முடியாது. இவனுக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நடந்து அவங்களும் புல் போத இவன் விழுந்து கிடக்கிறத பாத்துக்கிட்டு இங்கே வர்றா நம்ம குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலை ரெண்டா திருப்பி கிடைச்சா இவன் சட்டையை திருப்பி போட்டதுல அவங்க ரெண்டு பேரும் கற்பனை எப்படி வேலை செஞ்சிருக்குவாரு. ரெண்டு பேரும் போட்டு கழுத்தை போட்டு குறை குறை போட்டு திருப்பி ஒட்டிச்சு கொண்டு காய்வாரு. இப்படிலாம் போட்டு சித்திரப்படுத்துவாங்க. ஆமா என்னால தான் ஐயக்கல. அதனால தண்ணி அடிக்கிறவங்க அடிங்க, அடிக்காம இருக்கிறவங்க இருங்க. நான் சொல்றதுனால இப்ப ஒரு பெரிய புத்தி பதி இங்க இது வந்து சொல்ல வந்துட்டாரு. ஆமா நான் சாப்பிட மாட்டேன், அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை. நீங்க அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்யல செய்யுங்க. இருந்தாலும் தண்ணியை சாப்பிடும் போது நீங்க மிரண்டாவோ பெப்சியோ பவண்டாவோ அந்த மாதிரிலாம் கலந்து குடிச்சீங்கன்னா நெஞ்சு அடைச்சு ஹார்ட் டப்புன்னு தெரிஞ்சிருந்தான். ஆமா சோடா பச்சை தண்ணி இதை ரெண்ட தவிர வேற எதையும் கலந்து சாப்பிடறாங்க. கையாக குடிக்காம இருக்கோ குடிக்காம இருங்க, குடிக்கிறவோ புரிய நாங்க நல்லா கேட்கப்படியே. அதனால அமைதி இருந்து இந்த நாடகத்தை நம்பி இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு பூரா தாய்மார்களா என்ன மட்டும் ஆத்தாக்கள உட்காந்துருக்கீங்க. குடும்பம் இருந்தா பொதுவா சண்டை வருதுங்க. சண்டையில குடும்பம் பார்க்க முடியுமா? டெய்லி சண்டை. புருஷன் பொட்டாட்டியா இருந்தா காலையில அடிச்சுக்கிறேன், ராத்திரி 10 மணிக்கு ரெண்டு பேரும் கிச்சு கிச்சு குடிக்கிறேன். அது அவங்க குடிக்கிறவாங்க அவங்களுக்கு தானே தெரியும். ஒரு புருஷனும் பொட்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை. சண்டைன்னா என்ன, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி 5-6 வருஷமா பிள்ளை இல்ல. புருஷனுக்கும் பொட்டாட்டிக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி 5-6 வருஷமா பிள்ளை இல்ல. வேண்டாம் தெய்வம் வேண்டாங்க. அடியேப்பா வேண்டி பாத்துக்க. ஒரு 5 வருஷம் சென்று இத்தத்துக்கு ஆம்பளை பிள்ளை லோக்குன்னு வந்துருச்சு. இந்த பிள்ளை வந்து போட்டு கழுகுது பாலு கழுகுங்க மூதேவி. இது போட்டு கழுகுற மாதிரியே அழுகுவாரு. எனக்கு தெரியும் அப்ப 5 வருஷம் சென்று பிள்ளை பிறந்துருச்சு. நீங்க பெண்கள் கூட அந்த அக்கறை நினைச்சுட்டு இருக்கு. வேற ஒருத்த பச்சை புழுவினி பொய் சொல்றான் பாருங்க. சத்தம்பி பிள்ளை பிறக்கலாம் ஆளுங்க. அந்த பிள்ளை அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. சத்தியமா நான் பிறக்கும் போது எங்க அம்மா வயிற்றுல இருந்து 4.5 கிலோ பிறந்தனா உண்மை. எங்க அம்மா சொல்லுச்சு அதுக்கு பிறந்தேன் சொல்லப்பட்டேன். பிறந்த உடனே என்ன குளிக்கி இப்படி இடுப்புல குளிக்கி இப்படி திருக்கி வைக்கலாமா? இப்ப கூட அந்த பொம்பளை பிள்ளைய பிள்ளை பக்கத்துல பூரா அந்த பெருச்சாலை குஞ்சு இருக்கும் பாரு. இது மாதிரிதான் பூரா பிள்ளை பக்கத்துல பூரா அந்த பிள்ளைக்கு அப்புறம் சுகப்பிரசம் ஆகுதான் கேட்டீங்கன்னா சத்தியமா இந்த ஆண்டவன் ஜாட்சியா சுகப்பிரசம் எங்கேயுமே நடக்கல. இப்படி அப்படி சுகப்பிரசம் நடந்துச்சுன்னா அது பெரிய அபூர்வம், பெரிய ஆச்சரியம். அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணும். வயிற்ற வலிச்ச உடனே டெலிவரி சமயத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டுக்கிறாங்க. கொண்டு போனோம்னா இப்ப டாக்டர் மல்லாக படுத்து போட்டு கத்தி எடுத்து வயிற்ற ரெண்டா பழந்து உள்ள இருக்கிற குழந்தைய உருகி புருஷன் தலையில 1 லட்சம் 2 லட்சம் தண்டத்தை கட்டி வசதியான இருந்தா 2 லட்சம் பணத்தை கட்டிட்டு பெண்டாடி பிள்ளை கூட்டிட்டு வந்துருந்தேன். வறுமையான ஆளா இருந்தா எவ்வளோ கடனை வாங்கிவிட்டு பெண்டாடி பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டு இந்த கடைக்காரனுக்கு பயந்துட்டு தலையில துண்ட பொருட்கள் தருவேன். நிலம அப்படி இப்படி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தை வந்துச்சு. பிறந்தா வாசுக்கு அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அதுல புருஷனு பொண்டாட்டி சின்ன வாக்குவாதம் நடக்குது. புருஷன் கடைக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும்னு சொல்றேன். அதுக்கு பெண்டாடிக்காரி ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்க அப்பன் பேர் தான் வைக்க அப்ப மழுக்கிட்டா. ரெண்டு பேருக்கும் காலையில 9 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரையும் அடி சந்த தூள் பறக்குது. பாத்திரம்லாம் தெருக்குது. தலைமுடிலாம் பிடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சா பார்த்துட்டு எதை வைக்கிட்டுக்காரன் ஒருத்தர் இருந்தேன். என்னடா அந்த வீட்டுல என்னடா இப்படி கூகும்னு சத்தம் கேக்குது. விருந்து வரும் மத்தா பாரு சங்க பிடிச்சிருக்கான். இது ஊரா இல்ல வேற தெருவா என்னடா? நாங்க கூட இங்க குடியிருக்கோம் வேற எங்கேயும் போய் தொலைஞ்சு போவாரா? அந்த மனப்பட்டு ஏன்டா அப்படி சத்தம் கொடுக்குறீங்க சளி பிடிச்சவங்க அப்படின்னு அந்த புருஷக்கார அண்ணன் வா நல்ல சமயத்துல வந்த இந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு போ. எங்களுக்கு 2 வருஷம் எங்க குழந்தை வந்துச்சா
குழந்தை உடனே எங்க அப்பன் பிறக்கேன்னு சொல்றேன். இந்த நியூஸ் உண்டு அவங்க அப்பன் பிறக்கிறான். என்ன வயிற்றுக்கு அவங்க அப்பன் பிறக்கிறேன்? அவங்க அப்பன் கட்டி கொடுக்கும் போது எனக்கு 50 ரூபாய் நகை போட்டு கொடுத்தானா, இல்ல வெறும் 15 ரூபாய் நகையா போட்டு கொடுத்தானா? முனி மூக்கத்துல தோடு மூக்கத்து கூட இல்லாம கட்டின புடவையோட அம்மா குண்டி அனுப்புறேன்னு சனி முடிச்சேன். அவளை இன்ன வரையும் வச்சு நான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க அப்பன் பிறகு என்ன எடுத்துட்டு வைக்கிறேன் அப்படின்னு ஒன்னு அன்றால் சொன்னேன். ஏன்டா உங்களுக்கு வேறு வைக்கிறதே பிரச்சனையாடா, இதை எனக்கு சொல்லி இருந்தா நான் முதல்ல சரி பண்ணிருப்பேன். உங்க பெம்பரடா, எங்க பெம்பர் சீனிவாசன். அண்ணா உங்க பெம்பர்மா, எங்க பெம்பர் கிருஷ்ணன். வேற தான் வைக்கிறேன், நானே பேர் வைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படின்ட்டு உங்க பெம்பர் சீனிவாசன், உங்க பெம்பர் கிருஷ்ணன். அப்படின்ட்டு இவன் மூணாவது வீட்டுக்காரங்க அந்த பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன், சீனிவாச கோபால கிருஷ்ணன். அப்படின்னு வேற வச்சுட்டு லேசா நினைட்டா மாதிரி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு யோசனை வந்துருச்சு. சீனிவாசன் உங்க கிருஷ்ணன் உங்க எழுதியா கோபால் அப்படின்னு மறுபடியும் எனக்கு இன்னைக்கு கூட மதுரை ஹைகோர்ட்ல இந்த 25-30 வயசுல ஜென்ரேஷன்ல கல்யாணம் பண்றாங்க மாதிரி, இவங்க கூட மதுரை ஹைகோர்ட்ல கியூல அடிக்கிறாங்க டைவ்ஸ் வாங்குறது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு ஒத்து இல்லையா, மயில புரிஞ்சு வேறுபாடு. ஆமா, பூரா ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர், அந்த காலத்துல அப்படித்தான் வாழ்வாங்க. இப்ப பூரா புரிதல் இல்லாம அவங்க சுகத்துக்கு அவங்க சௌரியத்துக்கு வாழ்றோம்ட்டு பூரா வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு முதல்ல ஒரு விட்டு கொடுக்குற தன்மை வேணும், முதல்ல ஒரு புரிதல் வேணும். அப்படின்னு தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே நல்லா இருக்கு. அதனால விட்டு கொடுத்து வாங்க. இந்த உலகத்துல ஒரு தடவை பிறக்க போறோம், மறுதடவெல்லாம் பிறக்க போறதில்ல. இந்த உலகத்துல வேற எதையும் கட்டி கொண்டுகிட்டு போறது இல்ல. பிறக்கும் போது அம்மன் குண்டியா தான் பிறக்கிறான், சாகும் போது அம்மன் குண்டியா தான் கொண்டுட்டு போறேன். குண்டியில அருணாக்கர் முத கொண்டு வெளியில போட்டு இருந்தா அறுத்துட்டு தான் விடுறேன். அதுலயும் இன்னும் சிலாவது முக்கா ஒரு ரூபாய் மோதிரம் தான் போட்டுருக்கேன். கையில கழட்டி பாப்பாங்க, வல்ல அறுவாடுத்து ரெண்டா வச்சிருந்தாங்க, வெட்டி அந்த மோதிரத்தை எடுத்துட்டு விரல எடுத்து தீக்கல ஓட்டுவாங்க. அப்படி உலகம். அதனால இங்க கூடி இருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த பிரபஞ்சத்துல இருக்காரு, கிடையாது. பிரச்சனை இருக்க கண்டு நம்ம கோயில தினமும் அடிச்சு வந்தோம். அதனாலதான் நம்ம ஊர்ல ஒரு தெய்வத்தை கட்டி நம்ம எல்லாருமே வழிபட்டு இருக்கோம். அதனால அமைதியா இருக்க நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கேட்டுக் கொண்டு நாடகத்தை இன்னிதே தூங்குகிறோம். நன்றி, நன்றி அந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கோம் குறுந்தகடி. ஆமா, யூடியூப் சேனல் மாயபுரத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக முன்னாடி கௌரவம் கூப்பிடுகிறார். சில ஊர்ல மாலை போடுவீங்க, ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் இருக்கும். அதை கொஞ்ச நேரம் போட்டிருப்போம், அதுக்கடுத்து அந்த கம்பி தான் தாங்க. காலையில காஞ்சி ஒன்று எடுத்து போட்டோம்னா நம்ம ஊர் ஆடு மாடு திங்க. ஆனா நம்ம ஊர்ல இப்பேற்பட்ட துண்டு போட்டுக்கே பாருங்க. மழை ரெண்டு நாள் தொடர்ச்சியா பெஞ்சிச்சு. கம்மாயில முட்டி அளவு தண்ணி வந்துருச்சு. நாளைக்கு இங்க கம்மாயில போய் இப்படி கட்டிக்கிட்டு சோப்பு புருட்டு புருட்டுன்னு போனோம் போடுவேன். தோட்டக்கிட்ட எல்லாத்திலையும் போடுவேன், பச்சுமா இருப்பேன். ஆமா, நம்ம ஊருதே நாகும் போறேன். அதனால கொண்டாட எங்களுக்கு வரப்படுத்திய அன்பு கிராமத்தாருக்கு மனமார நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம். கவலை இல்லாத மனிதன்
பேயை பார்த்தது போல் பார்த்து கொண்டிருக்க பெண்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய 31ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு இந்த இடம் நடைபெறவுள்ள நாடகம் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்னொரு கலையரங்கில் ஸ்ரீ பள்ளிங்கரமன் நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. உங்கள் Thank you.
மிகப்பெரிய அறிவாளி அறிவு உள்ள ஆளுகளுக்கு அப்புறம் மண்டையில மசூர் இருக்காரு. இவங்க பூரா டைரக்டா இறைவனோட தெய்வ குழந்தைகள் இவர்கள் பூரா. இப்ப நாம எல்லாம் அந்த தெய்வத்துக்கு நேர்த்திக்கடை வச்சோம்னா நம்ம சாமிக்கு போய் மொட்டை போடுவோம். இவங்களாம் அப்படி கிடையாது. இறைவன் அங்கிருந்து படைக்கும் போது தலையில உள்ள மயிர பூரா புடுங்கி விட்டு அந்தமா அனுப்பிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஞானத்தை எங்க காரைக்குடி இசைநாட சங்கத்துக்கு செயலாளர் நாங்க ஓட்டு போட்டு ஒரு பேர் பண்ணோம். தேர்தல் நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. ஊராட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு லொட்டு வச்சு எல்லா பக்கமும் நடக்குது. பள்ளிக்கூடத்துல கல்வி மேலாண்மை குழு ஒரு தேர்தல் வச்சாங்க. ஆனா வாக்குச்சீட்டு எல்லாம் கிடையாது, கையை தூக்க சொன்னாங்க. ஒரு ஊர்ல உள்ளாட்சி மன்ற தேர்தல், ஊராட்சி மன்ற தேர்தல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினம் பக்கத்துல நடந்திருக்கு. தொகுதி சின்னது, மொத்த ஓட்டே வெறும் 90 ஓட்டு 90 ஓட்டு ஆனா அங்க வேட்பாளர் நின்று மொத்தம் 86 பேர் இருக்கு. நாலு பேர் நிக்க மாட்டாங்க, நாலு பேர் ஊருக்கு போயிட்டாங்க. சின்ன ஒதுக்கி இருக்கான் பாரு, ரக ரகமா ஒதுக்கி இருக்கேன். ஒருத்தனுக்கு லோல் தருது, ஒருத்தனுக்கு ஊர்ல, ஒருத்தனுக்கு பூட்டு, ஒருத்தனுக்கு சாவி, அடையப்பா ஒருத்தனுக்கு வந்து சோப்பிட்டப்பா, ஒருத்தனுக்கு ஆட்டோ அப்படின்னு சின்ன வகை வகையா இருக்கியா. ஒருத்தனுக்கு எல்லாம் ஒதுக்கிக்க மாதிரி சீப்பு சின்ன, அதுக
Thank you.
எப்படி வாங்கிக்கலாம் பாருங்க. ஆளு மிகப்பெரிய இவனும் ஒரு அறிவன், ஆனா ஆளு எப்படி கலரா சகப்பா நல்லா இருக்காம்பாரு. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்தாங்க. மிருதக்கரன் என்னாச்சு அந்த கல்யாணம் நின்று வச்சு நல்லா இருக்க, மிகப்பெரிய வாத்தியக்காரன். இப்பவே இந்த போட்டு போடுறானே, 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போட்டிருப்பேன். ஒரு ஊர்ல பொண்ணு பேசி முடிச்சிட்டாரு. தங்கச்சி மாமனார் மாமியா மொத்தம் 4 பேரும் நாடகம் பாக்குறாரு. பார்த்தா பார்த்துக்க நாடகம் ஜெகஜோதியா புடிச்சிருச்சு. இப்படியே கலாம் மாமா மாமனார் ஒரு மாமனார் கேட்கிறேன் பொண்ணு கிட்ட, ஏமா மாப்பிள்ளை செக்கப் பண்ணிருக்கேன் அந்த இளைஞர் விஜய் மாதிரி ஒரு கிளாஸ்ல இருக்கேன் பாரு, ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம் வரேன், மாசம் 30 நாள் நாடகம், நாடகம் மட்டும் இன்னும் ஜிஎஸ்டி வரி போடாம இந்த நாட்டில் விட்டு வச்சிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே போட்டாங்க, நடந்தாலும் ஜிஎஸ்டி, குண்டி கிழமனாலும் ஜிஎஸ்டி, வெளியே இருந்தாலும் எவ்வளவு எட கணக்குல கிராம் கணக்குல எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவுதான் ஜிஎஸ்டி. அப்படின்னு எல்லாம் ஜிஎஸ்டி போட்டேன், எங்க நாடக நடிகை மட்டும் போடல, போட்டா அவங்க தான் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கு. 4 மாசம் நாடகம், அப்புறம் 8 மாசம் குழந்தைகிட்ட படுத்து கிடக்கு. ஆமா அப்ப பார்த்தா பார்த்துக்க பொண்ணு பொண்ணு கிட்ட அப்பா கேட்கிறாரு நல்லா பண்றாமா மாப்பிள்ளை பிடிச்சுட்டா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அப்பா இங்க வா, நீ என்னை புருணம் வந்து பிடிச்சி செத்து போடி லூசு முண்டை கூட சொல்லு, நான் செத்து போறேன். அண்ணன் சிங்கப்பூர் சிட்டி சனமாகிய செல்லியை சேர்ந்த முத்துராஜ் அவர்கள் ding ding dag ding ding kida ding ding kada dangana dag dag ding ding dag ding ding kida ding ding kada dangana dag dag ding ding kada dangana dag dag ding ding kada dangana dag dag 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 தகதி மீதாக ஜோன்னு தகதி மீதாக ஜோன்னு தகதி மீதாக ஜோ தத்தி தருதும் தித்தருதும் தருதும் தது கீடக தது கீடக தது கீடக தித்தருதும் தித்தருதும் தருதும் தது கீடக தது கீடக தது கீடக தத்தி தருதும் தித்தருதும் தருதும் தது கீடக தது கீடக தது கீடக தது கீடக தது கீடக தது கீடக தீ கீடக தீ கீடக தீ கீடக த Thank you.
கம்யூனிட்டி சேர்ந்த முத்துராஜன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்து வணக்கம். முத முத சொன்ன சுரம் அது கண்ணகோள் கிடையாது, கொன்னகோள் உனக்கு கண்ணு தெரியல முதலும் கொன்னகோள். எவ்வளவு ஞானமா ஆள், ஒரு சாதாரண ஆள் இருந்து நம்ம நினைப்போம், நீங்க நினைப்பீங்க, நான் சாதாரண நினைக்கிறேன், சாதாரண ஆள் இருந்து இவ்வளவு தூரம் கொன்னகோள் சொல்லுங்க, நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு தெரியுது பாத்துக்க, மத்தவங்களுக்கு தெரியல. ஆமா, இவ்வளவு தெரு ஞானமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஞானம் இல்லைன்னு, அவளுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்குமா? வட்டு வெட்டி வட்டு சுக்கா அப்படியே பூன் போட்டு பூனல் போட்டுக்கிறவர், மிகப்பெரிய சபாக்கள் எல்லாம் வாசிப்பாரு. இவரு இவரு முகர்சிங் வாசிப்பாரு, உண்மை முகர்சிங் வச்சிருக்கேன். மிகப்பெரிய சபாக்கள் வாசிப்பாங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கிறது, இது எல்லாருமே வாசிக்க முடியாது. நாக்கு ரெண்டா துண்டா போயிடும், அப்புறம் வீட்டுல செருப்படி வாங்க வேண்டியது. முதல்ல நாக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நம்மளுக்கு எல்லாம் ஞானம் கிடையாது, மட்டும் அவளுக்கு மட்டும் ஞானம், அவளுக்கு மட்டும் ஞானம் இருக்கு, அவளுக்கு மட்டும் ஞானம் இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் ஞான சூனியமே இல்லைட்டு அந்த ஆளுகளை கூட்டிட்டு வந்து ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து கச்சேரிக்கு பாட கூட்டிட்டு வந்திருக்காங்க. பூரா கண்ணா விட்டுற பொம்பளை ஆளுங்க உட்காந்துருக்கு, அந்த மேல ஓட்டு இப்படி உட்காந்து பட்டு வண்டி பட்டு சொல்ற வெட்ட பட்டு அப்படின்னாங்க. இங்க நாய் அப்படின்னு அந்த 25 நாய் கிளம்பி ஓ அப்படின்னு அந்த ஆளு சுதிய விட்டுட்டு அந்த நாய் போராசா சுதிய பிடிச்சிருச்சு. ஆமா, அது மாதிரி உரிமையாளர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் அருமை உயிர் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்து வணக்கம். ஒரு நாடக சிறப்பாகவே முதல்ல ஒளிவருக்கு செம்மையா இருக்கணும். இந்த ஒளிவருக்கு தெரிவு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்து வணக்கம். மைசெட் அமைகிறது, மனைவி அமைகிறது ஒண்ணு. எப்படியா சொல்ற, பொண்டாட்டி கட்டுறது பெரிய விஷயம் இல்ல, பொண்டாட்டி கட்டணும்னா ஒண்ணு பொண்டாட்டி பச்ச நம்ம கேட்கணும். சரி இல்லைன்னா பொதுமக்கள் நரிக்கல் வயல் இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த ராஜ நடிகர் ஆகிய குறிஞ்சனாக்கரையைச் சேர்ந்த வி கன்னிக்குமரன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் மதிப்புரிய ராஜ நடிகர் குறிஞ்சனா கரையை சேர்ந்த வி கன்னிக்குமரன் அவர்களுமே நாடுங்க. இன்னைக்கு நாடகம் அமைச்சிருக்காரு பாருங்க, எங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன், ஒரு நடிகர், நடிகருக்கு தான் தெரியும் இன்னா இருந்தாரு நல்லா நடிப்பான். இப்ப நாடகம் யார் யார் வாங்குறன்னு கணக்கு வழக்கு தெரியாம யார் வாங்குறா? ஐயோ, பட்டாணி விக்கிற வாங்க ஆரம்பிச்சிட்டேன், ஐஸ் விக்கிற வாங்க ஆரம்பிச்சிட்டேன், அடே அப்பா என்னென்னமோ எவ்வளவு பண்ண ஹாய் விக்கிறாள், எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அம்மாடி அம்மா போட்டு கொலையா கொள்றாங்க. இந்த நாடகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை.
அமைத்துள்ளார்கள். நல்லா திங்கிறாங்க அடி உமா
உருண்டா சோறு வச்சாலும் சின்ன நகட்டி எடுக்கிறாங்களே அப்பா அப்படிலாம் நினைக்கிறேன். நல்லா எவ்வளவுலாம் சாப்பிடுங்க அப்படி எங்களுக்கு சிறந்த முறையில் இந்த இந்த கோயில ஊத்துன ரசம் எல்லாம் ஊத்துனே பாருங்க. கோழி ரசமா கோழி ரசமா என்னமோ ரசம் உங்களை எல்லாம் மறக்க முடியாது. ஆட்டு ரசம் பூசை பூசை ரசம் பூசை ரசம் ஆமா. அதனால என்ன வந்து ஐயா எங்களையும் ஒரு மனிதனை மதிச்சு வீட்டுல உட்கார வச்சு சோறு ஊட்டி வாருங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கு. நீங்க நினைக்க மாதிரி இல்ல நாடகக்காரங்களுக்கு அப்ப நிறைய பேருக்கு ஊர்ல சோறு ஊடுறாங்கல்ல இவங்களுக்கு சோறு ஓட்டம்னா ஊர்ல நம்மளுக்கு இவங்களை பிடிச்ச தரத்தை நம்ம ஊருக்கு பிடிச்சிருந்தான்ட்டு வரும்போதே ஹோட்டல்ல அங்கிட்ட தின்னு தொலைச்சிட்டு வந்து தொலைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிலம இருக்கு. அப்படிலாம் எல்லாமே எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வாருங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமா அதே உங்களுக்கு ஆமா எனக்காக 100 ரூபாய் அன்பில் பெருத்து பிரம்மத்திய ஒரு பாட்டு ஒன்று கேட்டுக்காரு பப்பன் டான்ஸ் முடிஞ்சவனே அப்ப பாடுற அந்த பாட்டு அப்பதான் நல்லா இருக்கேன். முருகன் நன்ன நபர்களுக்கு 100 ரூபாய் எனக்காக அன்பில் பெருத்து பிரம்மத்திய அன்பு முருகன் நன்ன நபருக்கு மனமாக நன்றி. எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மறைமுறையாக உரிய மாயகுளத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் அண்ணன் நபர்களுக்கு எங்கள் கலைக்குடும்பத்தாய் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். அதனால் நேரம் ஆயிடுச்சு பிள்ளையை தள்ளி கடிகாலமாகி போச்சுட கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுட அம்பளங்க தெரியாம குழந்தை பறக்குது பொம்பளைங்க சொந்த இங்க குடும்பம் நடத்துது தப்பு மட்டும் வச்சிருந்தா போது நீங்க தப்பு இப்பு செஞ்சாலும் நாயோ அட புரிஞ்ச எப்படி முடியும் எப்படி முடியும் பார்த்து பார்க்க முடிஞ்ச கொண்டிருக்க வந்த
கரைநீர் கருத்தார் எங்களை கண்ணீர் குழி கொடுத்தார் கரைநீர் கருத்தார் எங்களை கண்ணீர் குழி கொடுத்தார் கரைநீர் கருத்தார் எங்களை கண்ணீர் குழி கொடுத்தார்